உங்கள் பிஎஸ் வேல்யூவில் குட்டி வீணா செத்துட்டாரு. ஆனா உண்மையில மாஃபி யாரும் கொஞ்சம் கஷ்டப்பட கஷ்டப்பட சுட்டுருக்கலாம். இப்படி எடுத்தோன்னு அடிப்பீங்க. அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு பிளே அ கவர் டிரைவ். இந்த ஒரு கவர் டிரைவ் அப்படிங்கிறது எல்லா பேட்ஸ்மேனுகளுக்கும் ஒரு ட்ரீம் ஷாட்டாக இருந்துகிட்ருக்கு. ஏன், இப்போ ஹெலிகாப்டர் ஷாட் வந்து எப்படி ஒரு ஃபேவரட் ஷாட்டோ, ஸோ இந்த கவர் டிரைவ் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் ஷாட். ஸோ இந்த ஷாட் ஆடினா அந்த ஒரு பிளேயரோட கிளாஸே வந்து தனி. இந்த ஷாட்டில் ஒரு மாஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம விராட் கோலி எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஒரு கவர் டிரைவ் ஆடினார்னா, இங்கே பாரு விராட் கோலி எப்படி ஒரு ஷாட் ஆனார் பாரு, எப்படி இருந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதை நம்ம ட்ரையும் பண்ணியிருப்போம். அந்த வகையில் இந்த கவர் டிரைவை எப்படி ஆடுறது, அதுக்கு சில ஸ்கில் செட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. வாரத்துக்கு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட ஸ்டான்ஸ். ஸோ உங்களோட ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டான்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ ஐடியல் ஸ்டான்ஸில் இருங்க. இது நம்ம ஸ்டான்ஸ் வீடியோலே பற்றி பேசியிருப்போம். இந்த ஸ்ட்ரோக் பிளேயர் எல்லாம் இந்த ஐடியல் ஸ்டான்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா இவங்களுக்கு அந்த டிரைவ் ஷாட் அப்படிங்கிறது அழகாக ஆட வரும். ஸோ இந்த ஐடியல் ஸ்டான்ஸ் தான் ஒன்றும் இல்லை, உங்களோட இந்த ஷோல்டர் அண்ட் செஸ்ட்டை வந்து பவுலருக்கு விசிபிளாக இருக்கக்கூடாது, அது க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஐடியல் ஸ்டான்ஸ். ஸோ இந்த ஐடியல் ஸ்டான்ஸில் இருந்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் ஷார்ட் ஆடும்போது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டான்ஸ் எடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் அந்த ஷார்ட் ஆட போகிறீங்க அப்படின்னா உங்களோட பாடியோட வெயிட் ட்ரான்ஸ்ஃபர், நம்ம இந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி எக்கச்சக்க வீடியோவில் பேசியாச்சு, சேம் அதே தான். ஸோ பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் அந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும், அந்த ஜென்ரேஷன் இருக்கணும். ஸோ நீங்கள் பாலுக்கு போகிறப்போ கரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபுட் எடுத்து வைக்கிறீங்கன்னா இந்த பேக் ஃபுட் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களோட கவர் டிரைவ் ஆட முடியும். ஸோ இந்த பேக் ஃபுட் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா உங்களோட கவர் டிரைவே ஆட முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஒரு கவர் டிரைவ் வாரத்துக்கு உங்களோட டோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கவர்ஸில் வந்து நீங்கள் டிரைவ் ஆடுறீங்க அப்படின்னா உங்கள் டோ வந்து டுவர்ட்ஸ் கவர் பாயிண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட டோ, இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆடுறீங்க அப்படின்னா உங்களோட டோ வந்து ஸ்ட்ரெயிட்டில் பாயிண்ட் பண்ணி இருக்கணும். இதே நீங்கள் வந்து ஆன் டிரைவில் ஆடுறீங்கன்னா உங்களோட டோ அப்படிங்கிறது ஆன் சைடில் இருக்கணும், அப்படின்னா தான் நீங்கள் ஆன் டிரைவ் ஆட முடியும். ஸோ இதுதான் உங்களோட டோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த டிரைவ் ஷாட்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருந்துகிட்ருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் உங்களோட டோ பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்களோ உங்களோட டிரைவ் பார்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் டோ வச்சிட்டிங்க, ப்ராப்பராக வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த எல்போ. ஸோ இந்த எல்போவும் இந்த கவர்ஸ் ரீஜனில் பார்த்துருக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் எல்போ இப்படி இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ பேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்போ வந்து கவர்ஸில் வச்சிங்கன்னா பேட் வந்து இது வந்து கவர்ஸில் போகும். ஸோ இதுதான். ஸோ இந்த எல்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்ஸில் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் கடைசி விஷயம் உங்களோட பேக் லிஃப்ட். ஸோ இந்த பேக் லிஃப்ட் அப்படிங்கிறது நீங்கள் கவர் டிரைவ் ஆட போகிறீங்க, ஒரு ஐடியல் ஸ்டான்ஸில் எடுத்து நீங்கள் கவர் டிரைவ் ஆட போகிறீங்க அப்படின்னா பேக் லிஃப்ட் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் கீப்பர் எண்டில் இருக்கணும். ஸோ நீங்கள் கரெக்டாக கவர்ஸில் போய் நீங்கள் இந்த பேக் லிஃப்ட் ஆடுறப்போ நீங்கள் அந்த பேக் லிஃப்ட் அப்படிங்கிறது ஃபைனலுக்கு வந்துடும். நீங்கள் ஃபைன்லேருந்து ஒரு ஆக் ஜென்ரேஷன் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த கவர் டிரைவ் ஆடுவாங்க. ஸோ விராட் கோலி மாதிரியான ஆளுங்களுக்கு ஸோ இந்த கவர் டிரைவ் ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவர் இந்த கவர் டிரைவில் வந்து ஷைன் ஆனார். ஸோ நம்ம கவர் டிரைவோட பேசிக் ஸ்கில் செட்ஸ் என்னென்ன, அது எப்படி இருந்தால் எப்படி ஆடலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கவர் டிரைவோட லைன். ஸோ எந்த லைனில் போட்டால் நம்ம கவர் டிரைவ் ஆடலாம் அப்படின்னா சிம்பிளாக ஃபுல்லர் லென்த் ஆஃப் சைடில் இருந்தால் உங்கள் கவர் டிரைவ் வந்து அழகாக ஆடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் கவர் டிரைவ் ஆடுறதுக்கு. சில பேர்லாம் வந்து குட் லென்த்லேயே வந்து கவர் டிரைவ் ஆடுவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து எக்கச்சக்க ப்ராக்டிஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி. ஸோ அவர்லாம் த்ரூ ப்ராக்டிஸ் தான் இந்த கவர் டிரைவ் வந்து எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கவர் டிரைவ் வந்து ஷைன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட நீங்கள் விராட் கோலி மாதிரி ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு பேசிக் விஷயத்தை நீங்கள் கற்றுக்கங்க. இந்த கவர் டிரைவ் ஷாட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இது ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தான். ஸோ பிகினர்ஸுக்கு இந்த கவர் டிரைவ் இதுதான் ஒரு பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் கவர் டிரைவில் ஓரளவுக்கு ஷைன் ஆகலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் கவர் டிரைவில் மாஸ்டரே ஆகலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த கவர் டிரைவில் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸில்
பார்த்த உடனே நம்மளுக்கு மைண்டில் வருது, சொல்லிட்டேன் நான் இந்த வீடியோவில் ரெண்டு டைம் பற்றி அவரை பற்றி பேசிட்டேன், இந்த விராட் கோலி. ஸோ இவரோட கவர் ட்ரைவ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். ஸோ நெக்ஸ்ட்டு பாபர் அசாம். ஸோ இவரோட கவர் டிரைவும் இப்போ ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டுருக்கு வேர்ல்டு கிரிக்கெட்டில். நெக்ஸ்ட்டு ஒரு கவர் டிரைவில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனில் என்னோட ஒரு ஃபேவரட் அப்படிங்கிறது சங்ககாரா. எஸ், ஸோ இவரோட கிளாஸான கவர் டிரைவ்லாம் வந்து நம்ம பார்த்து, நான் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸில் இப்படிலாம் கவர் டிரைவ் ஆடுவாங்களா அப்படிங்கிறத பார்த்து நானே வந்து வியந்திருக்கேன். ஸோ அந்தளவுக்கு அவரோட கவர் டிரைவ் அப்படிங்கிறது ரொம்ப கிளாஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த லெஜண்ட், நம்ம பேசவே தேவையில்லை, இவரை வச்சு பேசினா எல்லா ஷாட்டுமே இவர் வந்து ஒரு தனித்துவமாக இருந்ததாக இருப்பார். ஸோ அந்த வகையில் சச்சின் டெண்டுல்கர். எஸ், ஸோ இவரோட கவர் டிரைவும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் கிரிக்கெட்டில் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஷாட்டாக இருக்குது. ஸோ இவரோட ஸ்டைல் அண்ட் அக்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், இவங்க தான் என்னோடய ஃபேவரட்டான கவர் டிரைவ் பிளேயர்ஸ். ஸோ உங்களோட ஃபேவரட்டான கவர் டிரைவ் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ்.